உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிப்புல மகள் திருமேனி டைரக்ஷன்ல உருவாயிருக்கிற படம் தான் கழகத்தலைவன். சோ கழகத்தலைவன் எப்படி இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம திரையலசல் செக்மெண்ட்ல பாத்தோம். மிஷ்கினோட டைரக்ஷன்ல சைக்கோ ஆர்டிகல் 15ஓட தமிழ் ரீமேக்கான நெஞ்சுக்கு நீதின்னு படத்துக்கு படம் வித்தியாசமான கதைக்களத்தோட ரசிகர்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சோ அந்த வரிசையில த்ரில்லர் ஜோனர்ல உருவாயிருக்கிற இந்த படம் தான் கழகத்தலைவன். இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின், நிதி அகர்வால், ஆரவ், கலையரசன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் தடையரத்தாக்க, மீகாமன், தடம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த மகள் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனியில உதயநிதி ஸ்டாலின் ஃபினான்ஷியல் அனலிஸ்டா ஒர்க் பண்றாரு. அந்த கம்பெனியில ஒரு ஹெவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண திட்டமிடுறாங்க. ஹெவி வெஹிக்கிள் அப்படிங்கும் போது அதிகமா மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஹெவி வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ண திட்டமிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஹெவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகும்போது அதுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது, ஒரு தடை ஏற்படுது. என்ன அப்படின்னா, அந்த ஹெவி வெஹிக்கிளை பத்தின ஒரு சீக்ரெட் வந்து வெளியே கசிஞ்சிருது. அந்த சீக்ரெட்டே அந்த கம்பெனிக்கு எதிரா மாறிடுது. இதனால அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பல மடங்கு டவுன் ஆயிருது. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் யார் திருடி விக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கம்பெனில இருந்து ஆரவ ஹையர் பண்றாங்க. சோ ஆரவ் இதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறாரா, இதுக்கிடையில உதயநிதி ஸ்டாலினோட ரோல் என்ன, அண்ட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா இந்த படம் கொடுத்திருக்கு. படத்துல எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நடிப்பு வந்து ரொம்ப கச்சிதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் யாரு, என்ன பின்னணியில இருந்து வந்திருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோஸ்ட் ரோல் அது. அதை வந்து ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல உதயநிதி அவர்களுக்கு அடுத்ததா பாராட்டப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா ஆரவ் தான் சொல்லணும். ஆரவ் வந்து இதுல வந்து ஒரு டெட்லியான ஒரு வில்லனா பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு சீன் பை சீனுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்து ஆடியன்ஸை ரொம்ப மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல ஹீரோயின் ரோலை பொறுத்த வரைக்கும் உதயநிதியோட லவ் இன்ட்ரெஸ்டா மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ரோலை பண்ணியிருக்காங்க நிதி அகர்வால். ஒரு அழுத்தமான கேரக்டர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஹீரோயின் அப்படின்னாலே ஜஸ்ட் ஃபில்லப்புக்கு வந்துட்டு போறவங்க அப்படிங்கறது இல்லாம ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இண்டிபெண்டா அவங்களை காமிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அண்ட் கிளைமேக்ஸ்ல அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பையே வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க மட்டும் இல்லாம கலையரசன், ஆர் ஜே விக்னேஷன் எல்லாருமே ஒரு இயல்பான ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆடுபுலி ஆட்டம் ஜேர்னல்ல தான் இந்த படம் உருவாயிருக்கு. அது கூடவே த்ரில்லரையும் சேர்த்து ரொம்ப அதிரடியா மிரட்டியிருக்காரு டைரக்டர் மகள் திருமேனி. மகள் திருமேனியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே த்ரில்லர் ஜேர்னர் படங்களை எடுக்கிறதுல அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில அவரோட படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான கவனத்தை பெற்ற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சில கார்பரேட் கம்பெனிஸோட மறுபக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு அறிவூட்டினது மட்டும் இல்லாம படம் வந்து ஒரு சீரியஸாவே போக கூடாது அப்படின்னு நான் லீனியரா கதை சொன்னது வரைக்கும் ஒரு பக்காவான, எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. வழக்கமான சினிமா சண்டை காட்சிகள் மாதிரி இல்லாம சண்டை காட்சிகளை கூட ரொம்ப யதார்த்தமா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ வழக்கமான சினிமா லிபர்ட்டியையும் பயன்படுத்தாம எந்த காட்சியையுமே யதார்த்தத்துக்கு மீறினதா எடுக்காம ஒரு நீட்டான ஒரு பிரசன்டேஷனா கொடுத்திருக்காங்க. யாருனே தெரியாத ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல வில்லனுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், அண்ட் வில்லனுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரியான ஹீரோ கேரக்டர்னு ரெண்டுக்குமே ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தது மட்டும் இல்லாம அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணது இந்த படத்தோட பெரிய பிளஸ் படத்தை நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்லோ ஆகுற ஃபீலோ ஒரு லேகோ இல்லாம விறுவிறுப்பா சூப்பரா ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் முடியுது. இதுக்காகவே ஷார்ப்பான ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்த எடிட்டர் என் பி ஸ்ரீகாந்த் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அண்ட் ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் ஏஸ்தட்டிக்கலான ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு அந்த த்ரில்லருக்கான அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பக்காவான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்திருக்காரு தில்ராஜ். அதுக்காக அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். படத்தோடய டிராவல் பண்ற அந்த பாடல்கள் ஆகட்டும், அண்ட் த்ரில்லர் சீனுக்கு அதோட வெயிட்டை கூட்டுற மாதிரியான மியூசிக் ஆகட்டும், ஸ்ரீகாந்த் தேவாவும் அருள் கரோலியும் அசத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துல வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் காட்சி வந்து ரசிகர்கள் வந்து சீட் எட்ஜுக்கு கொண்டு வருது. அண்ட் கிளைமேக்ஸ்லயும் காட்டப்பட்டிருக்க வித்தியாசம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நாயகனோட பேக் ஸ்டோரி அண்ட் நிகழ்காலத்தில் நடக்கிற கதைன்னு ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா படத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, அசத்தலான ரைட்டிங் அண்ட் ஸ்ட்ராங்கான மெசேஜ்னு கழக தலைவன் அசத்து அசத்துன்னு அசத்தி இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பாப்கார்ன் ரீல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிற மூவிஸோட ரிவ்யூஸையும் பார்த்தோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இது பாப்கார்ன் ரீல்.